அதிசய மானவ ஆலோசனை கர்த்த நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை. கர்த்த இந்த நாளிலும் உங்களோடு பேசுவாராக. சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நான் செபிக்க விரும்புகிறேன். இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசியா 46 அதிகாரத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நான் சுருக்கமாய் பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார் 4 வசனத்திலே, நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹாலேலூயா. இதுவரைக்கும் நான் தான் உங்களை நடத்தி வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நான் தான் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இத்தனை வருஷமும் நான் தான் உங்களை தாங்கி நடத்தினேன். எப்போ இருந்தா தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதல். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். தாயின் கர்ப்பத்தில் நீங்க உற்பத்தியானது உங்களுக்கு தெரியுமா? பிறந்ததே தெரியாது. பிரைஸ் அல்லாஹ். எந்த ஊரில் பிறந்தோம், எந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தோம் எனக்கே மறந்து போச்சு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நீ தாயின் கற்பத்தில் தோன்றின நாள் முதல். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளோ ஒரு அன்புள்ள ஆண்டவர். நீ தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் இந்நாள் மட்டும். ஆமேன் சொல்லுங்க. உங்கள் வயசை சொல்லி சொல்லுங்க. இந்நாள் மட்டும் 55 வயசு வர என்னை தாங்கியிருக்கார். உங்கள் வயசை சொல்லுங்க. அம்மா வயசை தெரியலையா? ஸ்தோத்திரம். ஆ சொல்லுங்க. 42 வர, 38 வர. ஆமேன் சொல்லுங்க. வயிற்றில் உருவான நாள் முதல். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். எவ்வளோ கணக்கு வச்சுருக்கார் பாருங்கள். ஹாலேலூயா. எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள். நீ வயிற்றில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இம்மட்டும் தாங்கினேன், இனிமேலும் எது வரைக்கும்? முதிர் வயது வரைக்கும். கையில் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதிர் வயதுனா எத்தனை வயசு? பைபிள் படி 80. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் 80 வயசு வரை இருப்பேங்கிறவங்களாம் எலும்பி விட்டு உட்காருங்க பாப்போம். எங்க ஐயா இப்பவுமே போய் சேர்ந்துடலான்ட்டு நிறைய உட்காந்துருக்கீங்க. ஹல்லேலூயா. நிறை வயது மட்டும், முதிர் வயது வரைக்கும். கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே எந்த பொருளுக்குமே கேரண்டி, கடைசி வரைக்கும் கேரண்டி எதுக்கும் உண்டா? அந்த ஃபேனுக்கு எப்பா எத்தனை கேரண்டின்னா 1 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கான். நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா 5 வருஷம் கேரண்டி, ஒரு மிக்சி வாங்கினீங்கன்னா 2 வருஷம் கேரண்டி. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஆயுள் முழுவதும் கேரண்டி கொடுக்காரு. நல்லா கை முதிர் வயது வரைக்கும் கரங்களை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன ரிப்பேர் வந்தாலும் அந்த ரிப்பேர் அவர் சரிப்படுத்துவார். ஆமாம் சொல்லுங்க. சில வண்டி ரிப்பேர்ல வந்திருக்கீங்க, இந்த ரிப்பேர் ஆண்டவர் சரிப்படுத்துவார், சர்வீஸ் பண்ணுவார். ஆமாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. புது இன்ஜினை கொடுப்பாரு. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? நீங்க பலவீனப்படும் போதெல்லாம் அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு சர்வீஸ் வரும், பிழைத்திரு என்று சொல்லுவார். ஆமாம் சொல்லுங்க. எஸ்ஏகே ராஜாவுக்கு 15 வருஷம் திரும்ப ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. உங்களை இந்த வருஷத்திலே கர்த்தர் சொல்லுகிறாரு, இதுவரைக்கும் உன்னை தாங்கினேன் அல்லவா, இனிமேலும் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அவர் தாங்கி நடத்தும் போது நமக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க, எவ்வளவு அதிசயமா இருக்குது. ஆண்டவர் இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாராம்? யாக்கோபின் சந்ததி யாரே? அப்ப நான் இதை யோசிக்கும் போது இது யாருல இருந்து புறப்படுது? யாக்கோபில் இருந்து இந்த வாக்கு தத்தம் புறப்படுது. ஹல்லேலூயா.
யாக்கோபிலிருந்து இந்த வாக்கு தத்தம் புறப்படுது. அந்த வாக்கு தத்தம் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கும் கடந்து வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் தாங்குவேன். யாக்கோபு ஆண்டவர் எப்போ தாங்க தொடங்கினார், தாயின் கற்பத்திலே தாங்கினார். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11 வசனத்தில் பார்க்கும்போது, அவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திலே கல்லில் ஒன்றை எடுத்து தன் தலையில் வைத்து அங்கே நித்திரை செய்தான். கர்த்தர் நம்மளை ஸ்பெஷலாக தாங்குகிற நேரம் எப்போ தெரியுமா? தனிமையில். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு தனிமை வருகிறது. இதுவரைக்கும் அவனுக்கு தனிமையே கிடையாது. இதுவரைக்கும் எங்கே இருப்பான்? அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, அம்மா கூடவே இருப்பான். அவனுக்கு பேரே கூடாரவாசி. வீட்டை விட்டு வெளியே போய் பழக்கமே கிடையாது, கூடாரவாசி. இப்போ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அப்பா அம்மாவே கையை கழுவி அனுப்பிட்டாங்க. ஐயா போயிறியா, எல்லாம் அந்த ஏசா கொண்டு போட்டுருவோம். நீ போகிறான் போகிறான் ஆறான் என்கிற தேசத்துக்கு. வழியில் இருட்டிருது, தனியை படுத்தே பழக்கம் இல்லை. அது ஒரு காட்டுக்குள்ளே போய் படுக்கணும்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தனிமை நம் வாழ்க்கையில் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை தேடி வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், நான் இருக்கிறேன், நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையில் சில தனிமை வரும். உங்கள் குடும்பம் ஒரு தனித்த குடும்பம் போல இருக்கும். கர்த்தர் அங்கு வந்து நின்றார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே என்ன செய்வார் தெரியுமா? ஒரு சொப்பனம் கொடுத்து நம்மை தாங்குவார், ஒரு தரிசனம் கொடுத்து நம்மை தாங்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் சில நல்ல சொப்பனங்களை கொடுத்து தாங்கி இருக்கிறார்? எத்தனை பேருக்கு தரிசனம் கொடுத்து தாங்கி இருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க. நீங்க சோர்ந்து இருக்கும் போது, அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது, கலங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒரு தரிசனம் கொடுப்பார், ஒரு சொப்பனம் கொடுப்பார். இங்க பாருங்க, அவனுக்கு சொப்பனம் அங்கே. 12 வசனம், அங்கே எங்க? தனிமையில, வனாந்தரத்தில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில, யாருமே துணைக்கு இல்லாத ஒரு நிலைமையில ஒரு சொப்பனம் கண்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏணி எதை காண்பிக்குது தெரியுமா? உயர்வை காண்பிக்குது. சில சொப்பனத்தில் சில அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பா. அந்த அடையாளம் என்ன செய்யும்? உனக்கு ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை கொடுக்கிறதா இருக்கும். ஏணி வைக்கப்பட்டிருக்கு. யாக்கோபே, நீ இறங்க மாட்டாப்பா, நீ ஏறுவா. எத்தனை பேர் இந்த 2022 ஏணியில் ஏற போறீங்க? பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணார் சாமுவேல் பிரதர், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு உங்களை ஆவிக்குரிய தகப்பனாய் கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏணி. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஏணி. உயர்வு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட். ஹல்லேலூயா. இப்பதான் சிரிப்பே வருது. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்கிற நிலைமையில எத்தனை நாள் இருக்க போறீங்க? கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஏணி வைக்கிறார், ஒரு ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் லெவல். ஏறுப்பா, வாப்பா. இந்த லெவல்ல இருக்காத 2022 உன்னை நான் அடுத்த ஸ்டெப்பு கூட்டி கொண்டு போகிறேன். கை உயர்த்தி ராக்கா ஹாத்தி நியாங்கா ராஷியாராபா. ஏணி வைக்கப்பட்டிருந்தது, தரிசனம். பல வருஷத்துக்கு முன்பு பைக்கில் 150 கிலோமீட்டர் போயிட்டு வரேன். திருநெல்வேலியில் இருக்கும்போது மத்தியானம் 3 மணி வெயில், நேரே வந்து வீட்டில் சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கவும் இல்லை, அப்படியே தரையில் படுத்துட்டேன். ரெண்டு கையும் விரித்து, அவ்வளோ டயர்டு வெயில். தரையில் அப்படியே படுத்து தூங்குறேன். திடீர்னு ஒரு தரிசனம்ன்னுட்டு எனக்கு தெரியாது, உண்மையாக நடந்த மாதிரி என்னையா ஒரு கரம் தட்டுது.
மோகன்சி அண்ணே, பிரதர், நீங்கள் நீ பைக்கில் போனது போதும், ஆல்டோ காரில் தான் நீங்கள் போனோம், ஆல்டோ கார் எடுங்க. பேரையும் சொல்லி என் முதுகில் தட்டுனாங்க பாருங்க. உடனே நான் எழும்பி தரிசனம்ன்ட்டு எனக்கு தெரில, உண்மையாக அண்ணன் வீட்டில் வந்து தட்டின மாதிரி இருந்துச்சு. ரூமில் தேடி தேடி பார்க்க அண்ணன் எங்கன்னா, அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு இது தரிசனம். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, அந்த மாதத்திலே கர்த்தர் எனக்கு ஆல்டோவை கர்த்தர் கொடுத்தார். ஒரு தரிசனம் கொடுத்தார்னா, ஒரு சொப்பனம் கொடுத்தார்னா, அல்லேலூயா, அதை நிறைவேற்றுகிற தெய்வம் அவர். ஆல்டோவை ஓட்டும் போதெல்லாம் தைரியமாக ஓட்டுவேன், ஏன்னா கர்த்தர் சொல்லி கொடுத்த வண்டி. ஏணியை கண்டான், ஆமைன்னு சொல்லுங்க. கர்த்தர் எப்பவும் உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வை தான் காண்பிப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தான் காண்பிப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தான் காண்பிப்பார். ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அற்புதமான வார்த்தை, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. எது நுனி? கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கனெக்ஷன் எங்க? வானத்தோடு. ஆமென் சொல்லுங்க. எம்மா, உங்களுக்கு கனெக்ஷன் எங்க? வானத்தோடு. ஆமென் சொல்லுங்க. அவருடைய சிங்காசனத்தோடு. அவரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும், அவரிடத்திலிருந்து உனக்கு நன்மை வரும். அந்த ஏணி நுனி எங்க இருக்கு? வானத்தில் இருக்கு. அப்போ அந்த ஏணியில இறங்கி வருகிற ஆசீர்வாதம் எங்க இருந்து வரப்போகுது? கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகுது. கை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, என்ன கடங்க நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம், எனக்கு தாசை கண்களை ஏறெடுப்பே. வல பாக்கத்தில் நிழல் அவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எல்லாம் கைத்தட்டி சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை பர்வதம் நேரால் என் கண்களை ஏறெடு. எல்லோரும் பாடுவோம். எனக்கு தாசை பர்வதம் நேரால் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. கொஞ்சம் எட்டி பாருங்கம்மா ஏணிய. பிரைஸ்லா. ஏணியை பார்த்தாச்சுன்னா வெறும் ஏணி இல்லை, அந்த ஏணியில தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருந்தார்கள். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரா காதா ராஷே, நல்லா துதிங்க. கைத்தட்டி, உனக்காக தூதர்கள் இந்த வருஷத்திலே ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருப்பார்கள். நல்லா கைத்தட்டி ஒத்தாசை சாக்கா பாரா காலா. எல்லாம் துதிங்க நல்லா. அண்ணன் கைவிட்டுட்டான், அப்பா கைவிட்டாரு, பாச உள்ள அம்மாவும் கைவிட்டாங்க, யாக்கோபை ஆண்டவர் கைவிடல. கை தட்டி உலகமே உன்னை கைவிட்டாலும் தாராக்கா நல்லா துதிங்க. ஸ்தோத்திரம் நல்லா துதிங்க. ஷிகா பாங்கா தாலாட்சி அக்கா நாமாராபா. ஏனிய பார்த்தா தூதர்கள்
தூதர்கள் எவ்வளோ மகிமையாக இருப்பாங்க தெரியுமா? தூதர்கள் முகத்தை பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசா முகத்தை பார்த்து பயந்து வர்றான், கடு கடு கடுன்னு. ஈசாக்கு திருப்பிட்டாரு. அங்க தூதன் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய். ஆமேன் சொல்லுங்க. ஹாலேலூயா. உங்களுக்கு தயவும் ஒத்தாசையும் கொண்டு வருவதற்கு கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்க காரியமா இந்த வருஷம் தூதர்கள் செயல்படுவார்கள். தூதர்களுடைய ஒத்தாசை உங்களுக்கு அதிகமா இந்த வருஷம் கிடைக்கும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, சீபாதானாரா. ஆமென். எத்தனை பேருக்கு தூதர்களை பார்க்கணும்னு ஆசை? பிரைஸ் தி லார்ட். கொர்நேலி வீட்டுக்கு தூதன் வந்தானா? எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. யார் வீட்டுக்கு? கொர்நேலி வீட்டுக்கு தூதன் வந்தானா? உங்க வீட்டுக்கெல்லாம் தூதன் வந்தா எப்படி இருக்கும்? ஆமே. அதை போல மகிழ்ச்சி கிடையாது. இந்த ஏணி வானத்தின் அந்த நுனி வானத்தை எட்டி இருந்தது. எப்பவும் உங்க கனெக்ஷன் உலகத்தோடு அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உங்க தொடர்பு ஆண்டவரோடு. என் கண்களை நான் அவரிடத்திற்கு ஏறெடுக்கிறேன். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தூதர் ஆண்டவர் கேட்கிறார், நல்லா தூங்குறானாவே? விசாரிக்கிற தேவன் மேல நிக்கிறாரு. உங்கள் இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் அவர் அறிவார். ஹல்லேலூயா. ஒரு நைட்டு நீங்க தூங்கலன்னா அவர் தூங்க மாட்டாரு. கர்த்தர் நின்று, மேலாக கர்த்தர் நின்று வாட்ச் பண்றாரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் அவர் உன்னதத்தில் நின்று உங்களை காண்பார், உங்களை விசாரிப்பார். உங்களை தவிப்பு எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தர் உன்னை விசாரிப்பவர், கர்த்தர் உன்னை ஆதரிப்பவர், கர்த்தர் உன்னை உயர்த்துபவர், கர்த்தர் உன்னை ஆதரிப்பவர். எல்லாம் கைத்தட்டி, கர்த்தர் உன்னை விசாரிப்பவர், கர்த்தர் உன்னை ஆதரிப்பவர், கர்த்தர் உன்னை உயர்த்துபவர், கர்த்தர் உன்னை தப்புவிப்பவர். பெயர் சொல்லி கூப்பிட்டு உன்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதா? பெயர் சொல்லி கூப்பிட்டு உன்னை அவர் நித்தம் நடத்தி செல்வதா? உந்தன் பாரம் கவலைகளை அவர் மீது வைத்திடுவாய் நீ. உந்தன் கவலை பாரங்களை நீ அவர் மீது வைத்திடுவாய் நீ. கர்த்தர் என்னை, கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர். ஹல்லேலூயா. கையில உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நிற்கிறாரு. யாக்கோபு பார்க்கணும், யாரு யாரு? கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர், இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நிற்கிறாரு, நிற்கிறாரு. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்து அவர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. வார்த்தை. இந்த வருஷம் கர்த்தர் என்ன சொல்றார்? நான் உன்னை தாங்குவேன். முதலாவது கர்த்தர் எப்படி தாங்குறாரு? வார்த்தையை அனுப்பி தாங்குகிறார்.
ஒரு இக்கட்டில் ஒரு நெருக்கத்தில் நீங்க இருக்கும்போது ஒரு வார்த்தை வரும். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை போதங்க. அந்த வார்த்தையின்படியே மரியாள் சொன்னா, அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தை வந்துச்சு, இந்த வருஷம் முழுவதும் தாங்குகிற கிருபை வரும். இப்போ வார்த்தை அனுப்புவார், அந்த வார்த்தையின்படி கர்த்தர் கிரியை செய்வார். யாக்கோபுக்கு என்ன வார்த்தை? உன் சந்ததி. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்பும். நீ பரம்புவாய், நீ பெருகுவாய். கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒண்டியா இருக்கான். கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி. ஆமென் சொல்லுங்க. உங்களை மட்டும் கர்த்தர் தாங்க மாட்டாரு, உங்க சந்ததியை தாங்குவார். எத்தனை பேருக்கு கர்த்தர் சந்ததியை கொடுத்திருக்கிறார்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்க சந்ததியை கர்த்தர் தாங்குவார். ஆண்டவர் உன்னை குறித்து மாத்திரம் பேச மாட்டாரே, உன் சந்ததியை பற்றி பேசுகிறார். ஓ சந்ததியை நான் தாங்குவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க சந்ததி பூமியில் பலத்திருக்கும். உங்க சந்ததி பூமியில் ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த வருஷத்தில் உங்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருப்பேன்ப்பா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, அண்ணன் ஒரே ஒரு அண்ணன், அந்த அண்ணன் கூட இல்லையே என்று கலங்காத, நான் உன் கூட இருந்து. ஆமென். கர்த்தர் கூட இருப்பார். நான் இந்த முதலூருக்கு வரும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இந்த முதலூருக்கு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வரும்போது அம்மாவும் இறந்துட்டாங்க. ஒண்டியாக தான் அந்த ஊருக்கு வந்தேன். எப்படி இருக்கும் பாருங்கள். ஒண்டியாக அந்த ஊரில் வந்து இருந்தேன். கர்த்தர் என்னை இந்த ஊருக்கு கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன், நான் உனக்கு தாயாக இருப்பேன். எனக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையேங்கிற ஞாபகமே வராது. கர்த்தர் அதை மறக்க பண்ணினார், துக்கத்தை மறக்க பண்ணினார். யார் இருக்காங்களோ யார் இல்லையோ நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்ற, நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன் பட்சத்தில் இருந்து, நான் உனக்கு தகப்பனா இருந்து. அங்க என்ன சொல்றாருண்டா, இந்த தேசத்துக்கு உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த தேசத்துக்கு உன்னை மகிழ்ச்சியோடு திரும்பி வர பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. இந்த தேசத்தை விட்டு நீ இப்ப எப்படி அழுகையோடு புறப்பட்டு போற? இந்த தேசத்தை விட்டு நீ துக்கத்தோடு புறப்பட்டு போற? இந்த தேசத்தை விட்டு நீ கலங்கி புறப்பட்டு போற? ஒரு நாள் வருகிறது, நான் உன்னை தாங்குவேன் இந்த தேசத்துக்கு. ஆமென் சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு திரும்பி வருவாய். யாக்கோபு திரும்பி வரும்போது எப்படி வந்தான்? ரெண்டு பரிவாரங்களோடு. போகும்போது வெறும் கை, வெறும் கை, வெறும் கோல். ஆனா திரும்பி வரும்போது பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தாங்க தாங்க உங்க எல்லையில் பரிவாரங்கள் பெருகும், ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெருக்கத்தை கொடுக்கிறது ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை கொடுப்பது ஆண்டவர் தான். யாக்கோபு உடைய ஆடுலாம் எப்படி இருக்குமா? புஷ்டியா இருக்குமா? ஆமென். யாக்கோபுடைய ஆடெல்லாம் பலனா இருக்குமா? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தாங்கி நடத்துவார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தாங்கி நடத்துவார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரகா பாகா ஷகா பாந்தாலாபா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தாங்கி நடத்துவார். ஆமென். தனிமை வாட்டும் போது நல் துணையா இருப்பவரே, தனிமை வாட்டும் போது
நல் துணையாயிருப்பவரே, உம் வார்த்தையின் தீரு உணவா, வலமாய் காப்பவரே. கரங்களை தட்டியேன். பலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான வார்த்தையை யோசிப்பு கிட்ட யாக்கோபு சொல்றாரு. முதிர் வயது அவருக்கு தெரிது, என்ன கொஞ்ச நாள்ல நம்ம மரித்து போவோம் என்று சொல்லி. அப்பொழுது யோசிப்பை கூப்பிட்டு ஆதியாகமம் 48:15 பின்பகுதியை வாசிக்கிறேன். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். ஹல்லேலூயா. நான் பிறந்த நாள் முதல், எல்லாரும் சொல்லுங்க, இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவன். கைகளை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் என்னை ஆதரித்து வந்தாருப்பா. யோசேப்பு 12 பிள்ளைகள், ஒரு பிள்ளைய வச்சு இந்த காலம் தள்ள முடியல. எத்தனை பிள்ளைகள்? என்னை மாத்திரம் இல்ல, என் பிள்ளைகளையும் ஆதரித்து வந்த தேவன். உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது கூட ஆண்டவர் என்னை ஆதரித்ததுனால ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். அல்லேலூயா, ஆமே. எத்தனை பேரை கர்த்தர் ஆதரித்து வந்திருக்கிறார். இந்நாள் வரைக்கும் இந்த யாக்கோபுக்கு என்ன வெளிப்பாடு பாருங்க. நான் பிறந்த நாள் முதல், யோசித்து பார்க்காரு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவன் அதான் தாங்குகிறவர். இந்நாள் வரைக்கும் உங்களை தாங்கி நடத்தி இருக்கிறார், இனிமேலும் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அதுதான் முக்கியம். இந்த 2022 வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, எல்லா வருஷத்தை விட இந்த வருஷத்துல உன்னை அதிகமாய் நான் தாங்குவேன். ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஏந்துவேன். தாங்குவாராம், அடுத்து என்ன செய்வாராம்? ஏந்துவாராம். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி கையை காட்டுங்க. ஏந்துறதுன்னா எப்படி? ரெண்டு கையை காவிங்கம்மா. ஒரு பிள்ளைய உங்ககிட்ட கொடுக்காங்க, எப்படியா வாங்குவீங்க? ஒரு விசேஷமானதை ஏந்துவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் தண்ணி கொடுக்கும்போது சிலர் இப்படி கொடுப்பாங்க, சிலர் இப்படி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா தண்ணி எப்படி கொடுக்கணும்? நிறைய புறஜாதிகள் வீட்டுக்கு போய் பாருங்க, தண்ணி எப்படி ரெண்டு கையில வச்சு செம்ப கொடுப்பாங்க. நம்ம வாங்கும்போது எப்படி வாங்கணும்? கையை வச்சு வாங்கணும். இது எதை குறிக்கிறது? ஏந்துவது அன்பை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு உங்க பிள்ளை அடிக்கடி ஏந்துறீங்கன்னா உங்க பிள்ளை மேல என்ன இருக்கு? அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. ஒரு தங்கச்ச பாருங்க, மடியிலே வச்சுக்கிட்டு இருக்கு பிள்ளைய, ஏந்துறது கீழே விட மனசு வராது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஏந்துவேன். அவர் ஏந்தும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? லகுவாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளையை நீங்க ஏந்தும் போது அந்த பிள்ளைக்கு கஷ்டமே தெரியாது. கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை நான் ஏந்துவேன். யாக்கோபை பற்றி எழுதியிருக்கிறது, அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றியதான். எந்த வருஷங்கள்? அங்க 14 வேலை செய்தான் பாருங்க, ராகேல் மேல் அன்பு வைத்து. அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றியதான். நம்ம ராகேல் மேல அன்பு இல்ல, ஆண்டவர் இயேசு மீது அன்பு வைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பு இருக்க இருக்க அவர் உங்களை ஏந்துவார். உங்க ஆயுசின் வருஷங்கள் உங்களுக்கு கொஞ்ச நாளாய் தெரியும்.
ஆமென் சொல்லுங்க. அந்த வருத்தம் உங்களுக்கு தெரியாது. கை தட்டி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிபகா மங்க ஷக மந்தலபா ஆமென் ஆமென். உங்களை என்ன செய்வார்? ஏந்துவார். ஃபாதர் பாட்டு ஒரு நல்ல பாட்டு இருக்கு, அதை படிக்கலாம்னு நினைக்கிறேன். தாங்கிடுவார், என்னை ஏந்திடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு அடி எல்லாரும் பாடுவோமா? உங்களை ஏந்துகிற தகப்பன், கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பாரம் எல்லாம் அந்த வருஷம் லகுவாய் மாறிடும். அவர் ஏந்தி நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாங்கிடுவார், என்னை ஏந்திடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். கை தட்டி தாங்கிடுவார், என்னை ஏந்திடுவார், இறுதி வர நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் ஆமென் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, ஆமென் அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, பயம் இல்லைங்க. ஹல்லேலூயா. 19 வயசுல இயேசு மேல பிரியம் வைத்தேன். யாக்கோபு ராகேல் மேல பிரியம் வைத்தார். நான் யார் மேல பிரியம் வைத்தேன்? எத்தனை வயசுல? 19 வயசுல. எனக்கு 36 வருஷம் போனதே தெரியல, ஏன்னா அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஏந்துவார். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏந்துவார், ஏந்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க காரியங்களை எல்லாம் அவர் ஏந்தி சுமந்து நடத்துவார். நேற்று விடிய காலம் 3 மணிக்கு இங்க ஒரு பாட்டு லைவ்லாம் வெளியிட்டுட்டு நான் போனேன். அப்போ கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த ஏந்துவேன் ஏந்துவேன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஆண்டவர் என் கூட பேசினாரு. 7 வருஷம் சென்னையில் இருந்தாலப்பா, 7 வருஷம் நான் உன்னை ஏந்தினேன், உனக்கு தெரியுமா? அதுதான் ஏந்துறது. 7 வருஷம் உனக்கு போனதே தெரியல சென்னையில் இருக்கும்போது. 7 நாள் மாதிரி போயிட்டுல. ஆண்டவர் பேசினாரு, 7 வருஷம் சென்னைக்கு நான் உன்னை போனேன், போனா 7 வருஷம் உன்னை ஏந்தினேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் திரும்பி பார்த்தேன், 7 வருஷம் சென்னையில் இருந்தது. வீட்டுக்கு முன்னாடியே மீன், வீட்டுக்கு முன்னாடியே காய்கறி. ஹல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு முன்னாடியே KFC. ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, நீங்க என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்களோ, எப்பவும் வீட்டுக்கு வெளியே போய் நாங்க தண்ணி எடுத்தே சோர்ந்து போயிருவோம். நீங்க வந்த நாள்ல இருந்து இந்த 7 வருஷம் நாங்க வெளியே போய் தண்ணி எடுக்கவே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல போறீங்களோ, வாடகை வீட்டில் போனீங்கன்னா அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அந்த வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வீட்டு ஓனர் மருமக சொன்னாங்க, நீங்க வந்ததுல இருந்து 7 வருஷம் நாங்க வெளியே போய் தண்ணி எடுக்கல, நமக்கு தண்ணி பஞ்சமே இல்லாம கர்த்தரங்களை நடத்தினார். ஏந்துவார். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல இருந்து உங்களை இந்த வருஷத்துல ஏந்தி நடத்துவார். இந்த வருஷம் ஜனவரி 2 வந்துச்சு, டிசம்பர் 31 வர உங்களை லகுவாய் கர்த்தர் நடத்துவார். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரா ககாந்த ராஷே. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. அவர் ஏந்தி சுமந்து நடத்துவார். கை தட்டி எல்லாரும் துதிங்க துதிங்க துதிங்க. ஆமென். பாரமே இருக்காது உங்களுக்கு. என்ன இருக்காது? ஈஸியா அந்த வருஷத்தை கடப்பீங்க. ராத்திரி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். ஃப்ளைட்டு வெளி தேசத்துக்கு போகும்போது ஃப்ளைட் என்ன செய்யுது? சுமந்து போகுது. ஹல்லேலூயா. நீங்க அங்க கிடந்து கையை காலெல்லாம் ஆட்ட வேண்டியது இல்லை. ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும்,
சென்னையில் உட்கார்ந்துட்டீங்கன்னா நேர அந்த பிளைட் உங்களை அமெரிக்காவில் கொண்டு இறக்கிறோம், ஏந்தி கொண்டு போகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹாலேலூயா. அப்படித்தான் கர்த்தர் ஏந்தி கொண்டு போவார். அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான் பைலட்டு, இப்பொழுது இந்த ஃப்ளைட்டு இந்த மலை பிரதேசத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. எங்க பெரிய பெரிய மலைகள் கீழே இருக்கும், அதுக்கு மேலே ஃப்ளைட்டு நம்மளை சுமந்து கொண்டு போயிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்து சொல்வோம், அட்லாண்டிக் கடல் மேல் பறந்து கொண்டிருக்கிறது. எந்த கடல்ல? சோத்திரம். கடல்ல நீங்க போய் நீச்சல் அடிக்க முடியுமா? அந்த ஃப்ளைட் அப்படியே சுமந்து கொண்டு போயிரும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹாலேலூயா. ஆமே. எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்க இடறி போவதில்லை. இடறி போகாதபடி கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை சுமந்து கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? அடுத்து சொல்லுவான், இந்த பாலைவனத்திலே இது பறந்து கொண்டிருக்கிறது. சகாரா பாலைவனம். அந்த மேப் அப்படியே ஓடிட்டு இருக்கோம். அந்த ஃபிளைட் எங்கெல்லாம் பறக்குதோ எல்லாவற்றையும் தாண்டி தாண்டி. ஆமேன் சொல்லுங்க. ஹாலேலூயா. ஒரு பெல்ட்டை மட்டும் போட்டு விட்டுருவோம். அந்த பெல்ட் மட்டும் இருக்கணும், அதான் விசுவாசம். ஏதோ போட்டுக்கிடணும், விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிடணும். திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான், நம்ம தூங்கி முழிச்ச மாதிரி இருக்கோம், இதோ நியூயார்க் ஏர்போர்ட் வந்து விட்டது, இன்னும் 5 நிமிடத்தில் நீங்கள் இறங்க போகிறீர்கள்மா. சோத்தனம். தூங்கி முழிச்ச மாதிரி இருக்கோம், நாடு விட்டு நாடு போயிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. சில ஃப்ளைட்லாம் டபுள் டக்கர், பெரிய ஃப்ளைட்டு, 700 பேரை சுமந்துட்டு போவோம். ஆச்சரியமாக இருக்கும். 700 பேர் லக்கேஜை சுமந்துட்டு போவோம். ஒவ்வொருத்தனும் லக்கேஜ், பெரிய பெரிய லக்கேஜ் வச்சிருப்பான். அத்தனை பேருக்கு சாப்பாட்டை சுமந்துட்டு போவோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உன்னை சுமப்பார், உன் குடும்பத்தை சுமப்பார், உன் பாரங்களை சுமப்பார், உன் காரியங்களை சுமப்பார், உன் பிள்ளைகளை சுமப்பார், அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பார். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். அந்த ஒரு அடி எல்லாரும் திரும்ப பாடுவோம், தாங்கிடுவார், என்னை ஏந்திடுவார். எல்லா கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு பாடுங்க. தாங்கிடுவார், என்னை ஏந்திடுவார், இறுதி வர சுமந்திடுவார். ஆமென். எல்லாரும் என்னை ஏந்திடுவார், இறுதி வர நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவோ பயமில்லைங்க. கர்த்தர் கரம் தலை மேலங்க, கடுகளவோ பயம் இல்லைங்க. ஹல்லேலூயா. மீண்டும் இந்த பாடலை பாட போறோம், உங்க பேரை சொல்லி பாட போறோம். கர்த்தர் கரம் அகஸ்டின் மேலங்க. உங்க பேர் என்னமா? பேரை மறந்துட்டா? சோத்திரம். உங்க பேரை சொல்லி பாட போறீங்க. கர்த்தர் கரம் பியூலா மேலங்க. கர்த்தர் கரம். ஏமா உங்க பேர் என்னமா? ஞான தீபம் மேலங்க. கடுகளவும் எல்லாம் உங்க பேரை சொல்லி பாடணும். கர்த்தர் கரம் அகஸ்டின் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. சொல்லுங்க. கர்த்தர் கரம் சுரேஷ் பாபு மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவான், தாங்கிடுவான், இறுதி வர நடத்திடுவான். ஏந்திடுவான், என்னை தாங்கிடுவான், இறுதி வர கரம் சுரேஷ் பாபு மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்த மகிழ்ச்சியோடு சிரிச்சுக்கிட்டு பாருங்க. உள்ள மேலங்க, ஆமென், கடுகளவும் பயம் இல்லைங்க. ஹல்லேலூயா. அவர் பேர் பாபு, அவர் பாடுறாரு கர்த்தர் கரம் பாபு மேலங்க. நிறைய பேர் பாடவே இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்க, உங்களை முன்னாடி கூட்டுருவேன். பேரை சொல்லி பாடுங்க. கர்த்தர் கரம், ஆமென். உன் பேரை சொல்லுங்க மசாத்தமா. பேரை சொல்லுங்க. பேரை சொல்றதுக்கே அவ்வளோ பயப்படுறீங்க. நல்லா ஒரு அடி மட்டும் பாடுங்க.
கர்த்தர் கரம் என் கணவன் மேலங்க கடுகளவே பயம் இல்லங்க கர்த்தர் கரம் என் மனைவி மேலங்க கடுகளவோ பயம் இல்லங்க அணைப்பாரு அரவணைப்பாரு அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு அணைப்பாரு அரவணைப்பாரு அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு கர்த்தர் கரம் என் பிள்ளை மேலங்க கடுகளவோ பயம் இல்லங்க கர்த்தர் கரம் என் மனைவி மேலங்க கடுகளவோ பயம் இல்லங்க ஹல்லேலூயா திரும்பவும் பாட போறோம் கர்த்தர் கரம் என் புருஷன் மேலங்க கர்த்தர் கரம் என் மனைவி மேலங்க பாடுங்க கர்த்தர் கரை என் பிள்ளை மேலங்க ஆமைன்னு சொல்லுங்க கர்த்தர் கரை என் மாமியார் மேலங்க கர்த்தர் கரை என் மாமனார் மேலங்க பாபு கர்த்தர் கரம் என் கணவன் மேலங்க கடுகளவோ பயம் இல்லங்க கர்த்தர் கரம் என் மனைவி மேலங்க கடுகளவோ பயம் இல்லங்க கர்த்தர் கரம் என் பிள்ளை மேலங்க கடுகளவும் பயம் இல்லங்க மாமியார் கர்த்தர் கரம் என் மாமியார் மேலங்க கடுகளவும் பயம் இல்லங்க மாமனார் கர்த்தர் கரம் என் மாமா மேலங்க கடுகளவும் பயம் இல்ல கர்த்தர் கரம் கர்த்தர் கரம் என் தாத்தா மேலங்க கடுகளவு பயம் பாட்டி கர்த்தர் கரம் பாட்டி மேலங்க கடுகளவு பயம் சித்தி கர்த்தர் கரம் என் சித்தி மேலங்க கடுகளவு ரட்சிக்கப்படுவாங்க இல்லங்க கர்த்தர் கரம் என் சித்தப்பா மேலங்க கடுகளவு பெரியப்பா கர்த்தர் கரம் என் பெரியப்பா மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க கர்த்தர் கரம் என் பெரியம்மா மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க கர்த்தர் கரம் என் தலை மேலங்க கர்த்தர் கரம் என் குடும்பம் மேலங்க கடுகளவு பயம் இல்லங்க கர்த்தர்கரம் சப மேலங்க கடுகளவும் பயம் இல்லங்க கரங்களை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க சகா பகா எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்க குடும்பம் ரட்சிக்கப்படட்டும் கணவர் ரட்சிக்கப்படட்டும் மனைவி ரட்சிக்கப்படட்டும் சித்தப்பா ரட்சிக்கப்படட்டும் பெரியப்பா ரட்சிக்கப்படட்டும் உன் குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தர்கரம் அவர்கள் மேல் இறங்கட்டி இப்பொழுது குடும்பம் ரட்சிக்கப்படும் கர்த்தர் கரம் நீட்டப்படும் போது உன் ஊரே ரட்சிக்கப்படும் உன் கிராமமே ரட்சிக்கப்படும் ரட்சிப்பின் காரியங்களை கர்த்தர் செய்வார் ஹாலேலூயா சந்தோஷமா இருக்கிறீங்க அல்லேலூயா இனி கண்ணத்துல எல்லாம் கை வைக்க கூடாது யோசித்துட்டே இருக்க கூடாது அவர் சுமப்பார் ஆமைன்னு சொல்லுங்க யோசிக்க கூடாது பிளைட்ல உட்கார்ந்த பிறகு இது எப்படி நம்மளை சுமந்துட்டு போவோம் இது எப்படி நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் இத்தனை பேரை தூக்கி சுமந்துருமா அதெல்லாம் யோசிக்க கூடாது அதெல்லாம் சுமக்கும் ஆமைன்னு சொல்லுங்க இத்தனை பிள்ளைய எப்படி கல்யாணம் கட்டி கொடுப்பேன் யோசிக்காதங்க கொடுப்பீங்க கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த கடனை எப்படி அடைப்பேன் யோசிக்காதங்க அடைப்பீங்க கையில வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த காரியம் எப்படி நடக்கும் நடக்கும் ஆமே அவர் சுமப்பார் ஆமைன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமே சுண்டு விரல்ல இந்த பூமியை அவர் தூக்குவாராம் ஆமைன்னு சொல்லுங்க உங்க சுண்டு விரல காமிங்க பூமியை எப்படி தூக்கிடுவாரு சுண்டு வரல தூக்கிடுவாரு அவ்வளவு மகத்துவமான தெய்வம்
உன் பிரச்சனையை சுமக்க மாட்டாரா? உன் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? உன் நெருக்கத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்க மாட்டாரா? அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிறத ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, தெரியுதா உங்களுக்கு? அவர் பிரசனங்க இருந்துகிட்டு இருக்கு, அவருடைய கண்களுக்கு உலாவிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இவன் என்ன புலம்பிட்டு இருக்கான்னு அவர் கவனிச்சுட்டு இருக்காரு. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த வருஷம் அது நிறைவேறும். ஏந்துவான் சுமப்பேன். ஆமென் சொல்லுங்க. எல்லா வசனத்தையும் எடுத்து சொல்ல நேரம் இல்லை. யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், கழுகு தன் குஞ்சுகளை. ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 32:11 ஆண்டவர் எழுதுகிறார், கழுகு தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போவது போல அவனை நான் சுமந்து கொண்டு போவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. முதலாவது கழுகு என்ன செய்யுமா? குஞ்சு மேல அசைவாடுமா? ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் உங்க மேல அசைவாடுவார், உங்க குடும்பத்தில் அசைவாடுவார், உங்க பிசினஸ் சென்டர்ல அவர் அசைவாடுவார். ஹல்லேலூயா. சுமப்பதற்கு முன்பு என்ன செய்யுமா? அப்படியே அசைவாடும். எப்படி சுமக்கலாம்? கர்த்தர் உங்க ஏரியாவில் அசைவாடுவார். உனக்கு எந்த விதத்தில் உதவி செய்யலாம், எந்த விதத்தில் உனக்கு நன்மை செய்யலாம்? ஆண்டவர் அசைவாடி கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரெண்டாவது செட்டைகளை விரிக்குமா? ஆமேன் சொல்லுங்க. ஆயத்தம், சுமக்க ஆயத்தம். இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய செட்டைகளை விரிக்கிறார். கர்த்தர் சொல்றார், உன்னை சுமக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த வருஷத்தில் உன்னை சுமக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உன் குடும்பத்தை சுமக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். செட்டைகள் விரிக்கப்படுகிறது. எவ்வளவு நல்ல ஆண்டவர், உங்களை சுமக்க ஆயத்தப்பட்டாரு. இந்த வர்ஷிப் நேரம் அவர் அசைவாடிக்கிட்டே இருந்தாரு. அல்லேலூயா. இப்ப செட்டைகளை விரித்து கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவைகளை எடுத்து கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எடுத்து, ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் காரியங்களை கர்த்தர் தன் கரத்தில் எடுக்கிறார், தன் செட்டைகளில் எடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எடுத்து, அதான் யோபு சொல்றார், தேவரீர் என் காரியத்தை நீர் மேற்பட்டுக் கொள்ளும். ஆமே. உங்க பிரச்சனையை நான் எடுக்க முடியுமா? முடியாது. உங்க நெருக்கத்தை நான் வந்து தீர்க்க முடியுமா? முடியாது. கர்த்தர் எடுப்பார். எடுத்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளை சுமந்து கொண்டு போவாராம். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவார், செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை சுமக்கிற வருஷம். எல்லா பாரத்தையும் இந்த மண்டாட்டு கூடாரத்தில் வச்சுட்டு போயிருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இப்படி கொஞ்சம் உதறுங்க, எல்லாத்தையும் நல்ல கை உதறுங்கம்மா. இயேசுவின் நாமத்தில் ரொம்ப யோசித்துட்டு விடுங்க, அதை விடுங்க, அந்த பிரச்சனையை. நல்ல கை உதறுங்க. ஷாக்கா தாலா பாரா. ஆமே. அவர் பொறுப்பெடுப்பார். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிலட்ட கொஞ்சம் பேக்கை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இல்லை நானே சுமக்கிறேன். இல்லை கர்த்த சொல்ல, நான் சுமக்கிறேன், நான் சுமக்கிறேன். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சுமப்பார். போன எலெக்ஷன்ல 38 மாவட்டத்தில் போய் ப்ரேயர் பண்ணோம். 38 மாவட்டம். இந்த ப்ரேயரில் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க. வின்சென்ட், டேவிட், நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, 38 மாவட்டத்தில் போய். நான் யோசித்தேன், வேன் வாடகையே 2 லட்சம் ரூபா. நாங்கள் போய் வரணும்னா 1 லட்சம் வருது கணக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், 38 மாவட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணு எலெக்ஷனுக்காக. நீ என்ன நினைச்சாலும் சரி, கையில் பணமே கிடையாது. 38 மாவட்டத்துக்கு போனோம், வேனை பிடிச்சிட்டோம். ஆண்டவர் சொன்னார், போனிட்டு இந்த வாசல்ல, மண்டாட்டு மையம் வாசல்ல நாங்க ஜெபித்து புறப்பட போகிறோம். ஒருத்தர் வந்தாரு,
சர்ச்சையில் வந்தார். நாங்கள் அவரை கூப்பிடலை, வந்தார். வந்துட்டு சரி பரவிட்டீங்களோ, எங்கே போகிறீங்களா, 38 மாவட்டமா, சரி பரவாயில்ல, நாங்கள் இதை டோல்கேட்டுக்கு வச்சுக்கிடுங்க. எதுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. சுமப்பாருங்கிறதுக்கு நான் சாட்சி சொல்கிறேன். ஆமென். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சுமப்பார். 38 மாவட்டம் போயிட்டு வந்த அவங்ககிட்ட கேளுங்க, ஒரு குறைவு இல்லை. ஃபர்ஸ்ட் மீட்டிங் கன்னியாகுமரி, நைட்டு போய் கன்னியாகுமரியில் தங்கிட்டு காலையில் மீட்டிங் முடிக்கிறோம். முடிச்சுட்டு சரி டோல்கேட்டுக்கு கொடுத்தார அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா 50,000 இருந்தது. கையை நீங்கள் தட்ட மாட்டீங்க, என்ன எனக்கு தானே வந்திருக்கு. அல்லேலூயா. இந்த முதலூர்ல, இந்த கிராமத்தில், இந்த வாசல்ல கர்த்தர் வந்து சுமக்கிறார். 5 ரூபாய் யாராவது கொடுப்பாங்களாங்க உலகத்தில்? 50,000 கொடுத்தாங்க. இந்த வாசல்ல நடந்துச்சு. ஏன்னா அந்த ஊழியத்தை கர்த்தர் சுமக்கிறார். அல்லேலூயா. உன் காரியங்களை தேவன் சுமந்து நடத்துவார். பயப்படாதங்க, உங்க தேவைகளை சுமந்து நடத்துவார். அதிசயம் அற்புதமாய் நடத்துவார். அவர் சொல்லுகிறார், நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். கடைசியா சொல்றார், உன்னை தப்புவிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை தப்புவித்து நடத்துவார். ஒன்னு போய் ஒன்னு வரும், ஆனா கர்த்தர் மாறாதவர். கொரோனா போச்சு, இப்ப என்ன வந்திருக்கு? ஒமைக்ரான் வந்திருக்கு. அடுத்து என்ன வருது? இன்னைக்கு போட்டான் புளோரினாவா புளோரிடாவாங்க, வாயில் நுழைய மாட்டேங்கி வரோம், வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். நல்ல கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. எந்த பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, எந்த வாதி உங்களை அணுகாது. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதியாகமம் 31:22-24 வரைக்கும் லாபான் பொல்லாப்பு செய்ய வர்றான். ஆண்டவர் ராத்திரி சொப்பனத்தில் எச்சரித்தார், அவனுக்கு நீ பொல்லாப்பு செய்யாதே. ஆமேன் சொல்லுங்க. அவனுக்கு தீமை செய்யாதே. எச்சரிப்பு ஆண்டவர் கொடுப்பாரு. உனக்கு தீமை செய்ய ஒருத்தன் புறப்பட்டு வந்தா அவனுக்கு தேவன் எச்சரிப்பை கொடுப்பாரு. அல்லேலூயா. லாபான் வந்து சொல்றான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, பலன் உண்டு, ஆனாலும் ராத்திரியிலே உன் தேவன் சொப்பனத்தில் தோன்றி என்னை எச்சரித்தார். கையை தட்டுங்கம்மா. உங்களுக்காக, உங்களுக்கு விரோதமா யார் யார் எழும்புகிறானோ அவனுக்கு எச்சரிப்பை கொடுப்பாரு. தொட்டா காலி பண்ணிடுவேன். தப்பு வைக்கிற தேவன். அபிமெலேக்கு ஆபிரகாம் மனைவி எடுத்துட்டு போயிடுறான். ராத்திரி கர்த்தர் சொப்பனத்தில் தோன்று சொல்றார். அவன் ஒரு தீர்க்க தரிசியின் மனைவி, அவளை தொட்டா நீ செத்தா என்று கர்த்தர் சொன்னார். தப்புவிப்பார். கலங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சங்கீதம் 91 முழுவதும் என்ன எழுதியிருக்கு? உன்னை தப்புவிப்பேன் வேடனுடைய கண்ணிக்கு. எல்லாம் சொல்லுங்க. கொள்ளை நோய்க்கு. ஹாலேலூயா. தேவன் இந்த வருஷத்தில் நம்மை தப்புவிப்பார். விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா. 91:11 சொல்ற, நீ சிங்கத்தின் மேல் நடப்பாய், விரியின் பாம்பை நீ மிதிப்பாய், பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை கனப்படுத்துவேன். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் உங்களை தப்புவிப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சென்னையில் வேலை செய்கிறாங்க, கிங் இன்ஸ்டியூட்டு கிண்டியில். 2000-3000 கொரோனா செக்கிங் அங்கே தான் நடக்குமா, அவங்க தான் அதுக்கு பொறுப்பாக இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் கர்த்தர் என்னை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கில் நான் உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் கர்த்தர் என்னை தப்புவிக்கிறார். நீ சிங்கத்தின் மேல் நடந்து, ஆமேன்னு சொல்லுங்க, பாம்பின் மேல் நடந்து. அதுவும் சாதாரண பாம்பு இல்லை. என்ன பாம்பு? விரியன் பாம்பு. சாதாரண சிங்கம் இல்லை, பால சிங்கம். ஹல்லேலூயா.
அதுக்கெல்லாம் நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை பாதுகாப்பேன். தப்புவிக்கிற தேவன், கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. சிங்கத்தின் மேலும் நடந்து வாழை சர்ப்பத்தையும் மீதிப்பா, அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா, முற்றும் நம்பினதால் விடுவித்து காத்திடுவா. அவர் சட்டையில் கலப்புகவே சிறகுகளால் போடுவா, அவர் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவா, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவா, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவா. ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரினை தப்புவிப்பார்? என் மூணு பிள்ளைகளும் இங்கே வந்து பாடினாங்க பாருங்க. இந்த மூணு பிள்ளைகள் மேலும் ஒரு தேவ திட்டம் இருக்குது. பிசாசுக்கு அது தெரியும், அதுக்கு விரோதமாக பிசாசு வருவான், ஆனால் தேவ திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா! யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ கட்டப்படுவாய், ஹல்லேலூயா! யாக்கோபே நீ பூத்து குலுங்குவாய், யாக்கோபே நீ காய்த்து கனி தருவாய், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் தாங்குவார். மூன்று பிள்ளைகளும் குட்டி பிள்ளைங்க, ஜெகுவம் அபியம் பாயில படுத்து கிடக்காங்க, ஜெபி தொட்டில படுத்து கிடக்காரு. ராத்திரி 11:30 வெள்ளிக்கிழமை நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், ரூம்ல உட்காந்து 11:30 ஆவில நிறைந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். என் மனைவி துணியெல்லாம் துவைச்சி வெளியே கொண்டு காய போட்டு ஹாலில் வந்து லைட்டை ஆஃப் பண்ண முன்னாடி பிள்ளைகளை எட்டி பார்த்துருக்கா, பெரிய விஷ பாம்பு ரெண்டு பிள்ளைகளுக்கும் மத்தியில் இங்கே அங்கே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அலறிச்சா, நான் உடனே ஜபத்தை எடுத்துட்டு வந்தா பாம்பு. அவ ஒரு பிள்ளையை தூக்கின, நான் ஒரு பிள்ளையை தூக்கினேன், எப்படி தான் தூக்கணும்னுட்டே தெரில, தூக்கிட்டோம். பாம்பை பார்த்தா நான் ஜெபம் பண்ணுற அறைக்குள்ளே போயிட்டு இந்த பாம்பை போய் நான் எட்டி பார்க்குறேன். ஒரு திருட்டு முழி, ஒரு திருடன், திருடன் வந்துச்சு பிடிபட்டா எப்படி இருப்பான் அதே மாதிரி அந்த பாம்பு. ஐயோ, என் திட்டம் நிறைவேறலையே, என் சித்தம் நிறைவேறலையே, இவங்களை தீண்ட முடியலையேங்கிற மாதிரி அந்த பிசாசின் ஆவி அந்த பாம்புக்குள்ளே இருந்ததை நான் பார்த்தேன். அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு நிற்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை தப்புவிப்பேன். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை தப்புவிப்பார். ஹல்லேலூயா! இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பேன். லாபான் சரியான பொல்லாதவன், நினைச்சா யாக்கோபையே காலி பண்ணியிருப்பான், மருமகன்னிட்டு நினைக்க மாட்டான். சவுல் பார்த்தீங்களா, மருமகன்னிட்டு தாவித நினைக்கல, தாவித காலி பண்ணணும்னு நினைச்சான். அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க உலகத்தில். கர்த்தர் சொல்றாரு, உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, பொல்லாத மனுஷனுக்கு உன்னை தப்புவித்து, பலவந்தரின் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பே. ஹல்லேலூயா! எல்லாம் எழுந்து நிற்போமா? அப்படியே ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தை பாடுங்க. ஒரு அடியை மாத்திரம் பாடி அப்படியே ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா! எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசிங்க, ஹல்லேலூயா! ஷிகா பந்தலா ஷியாந்தலபா, தேங்க்யூலா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லைவ்ல யார் யார் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. நல்ல கைகளை தட்டி சோம
ஒரு குடும்பம் நொறுங்கி போய் வந்திருக்கீங்க, உருக்குலைந்து வந்திருக்கீங்க. ஹாலேலூயா. நொறுங்கி உருக்குலைந்து ஷீகாபா பாலாக்கப்பட்டு வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நான் உன் குடும்பத்தை திரும்ப எடுப்பிப்பேன், திரும்ப உன் குடும்பத்தை தாங்குவேன், திரும்ப உன் குடும்பத்தை நான் நிலைநிறுத்துவேன், உன் குடும்பம் திரும்பவும் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தி. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா. ஒரு குடும்பம் பயங்கர கடன்ல வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்றார், சரியா 7 லட்சம் ரூபா உங்களுக்கு கடன். அந்த 7 லட்சத்தை எப்படி அடைப்போம் என்று கலங்குறீங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தப்புவிப்பேன், அந்த கடனுக்கு நான் உன்னை தப்புவிப்பேன், அந்த கடனில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தி. சிலர் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. என் பிள்ளைகள் காரியம் என்ன, என் பிள்ளைகள் காரியம் என்ன. ஒருவேளை யாக்கோபை அனுப்பிவிட்டு ஈசாக் அன்னைக்கு தூங்கி இருக்க மாட்டார், ரெபேக்கா அன்னைக்கு தூங்கி இருக்க மாட்டாங்க. இந்த சின்ன பையன் எப்படி போய் சமாளிப்பான், எங்க போய் தங்குவான், அனுப்பிட்டோமே. சில பிள்ளைகளை குறித்து கலங்கி இருக்கிறீங்க, பிள்ளைகளை குறித்து ஒரு கலக்கம் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. பரிசுத்தாவியானவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை நான் தாங்குவேன், நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன் சந்ததியை நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் வேர் பற்றி கனி கொடுப்பார்கள், உன் பிள்ளைகள் வேர் பற்றி தேசத்தில் கனி கொடுப்பார்கள், உன் பிள்ளைகள் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் மகளே, உன் பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Lord. நீங்க எதிர்பார்த்திருக்க ஒரு நன்மையை கர்த்தர் உங்க பிள்ளைக்கு கொடுப்பார். இந்த வருஷம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க,
அந்த நன்மையை கர்த்தர் வர பண்ணுவார். மார்ச் மாதத்தில் அந்த நன்மையை நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. மார்ச் மாதம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அந்த நன்மையை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அந்த நன்மையை நீங்கள் பெற்று மகிழ போறீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார். எங்களுக்கு ஒரு வீடு கட்டப்பட்டால் நலமாயிருக்குமே என்று சொல்லி ரெண்டு குடும்பங்க வந்திருக்கிறீங்க. ஐயோ, நாங்கள் இடிந்த நிலையில் இருக்கிறோமே, பலாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை அல்ல, ஒரு மாளிகை போல ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெஸ்டான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ரேகா பாங்கா ஷாதாலாபா. யாக்கோபை போல சிலர் வந்திருக்கீங்க, வெறும் கையும் வெறும் கோளுமா. எனக்கு ஒரு பிசினஸும் இல்லை, ஒரு வருமானமும் இல்லை, வறட்சி வறட்சி வனாந்தரம். யாக்கோபை போல வெறும் கையும் வெறும் கோளுமாய் வந்திருக்கீங்க பிரதர். காணிக்க கொடுக்க கூட நான் யோசிக்கிறேன் இப்பொழுது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிலர் இந்த இடத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் முடியும் போது கர்த்தர் உங்களை பரிவாரங்களாய் பெருக பண்ணுவா. ஹாலே லூயா. கர்த்தருக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்து கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுவீர்கள். கர்த்தருடைய ஆலயங்களை கட்டுவீர்கள். கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை செழிக்க பண்ணுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சகோதரி இங்க வந்திருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட பலவீனம் திரும்ப திரும்ப உங்களை தாக்கி கொண்டிருக்குது. அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாகவே முடியல, அது வெளியே சொல்ல முடியாத ஒரு பலவீனம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாளில் இருந்து உன்னை நான் தாங்குவேன். அந்த பலவீனத்தின் நீ விடுதலையாக்கப்பட்டாய், உன்னை நான் தப்பு வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பலவீனத்தின் ஆவி இப்பொழுது புறப்பட்டு போகிறது இயேசுவின் நாமத்திலே. பெற்றுக் கொள்ளுங்க, அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஹீலிங் பவர், மிராக்கிள் பவர், மைட்டி பவர், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க இப்பொழுது. ஷாதா ராபுனியா கராபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் எழுந்தில் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்திருக்கிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு கோடானுகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். பிள்ளைகள் பிரயாணப்படும் போது பாதுகாப்பை கூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. முப்பது ஆண்டுகள் இயேசுவின் சேவையில் ஒரே நோக்கம் மண்டாட்டு ஜெபம். சபைகளில் உயிர் மீட்சி உண்டாகும். நற்செய்தி அறிவிக்கப்பட சிதறுண்ட உறவுகள் சீர்பட நொறுங்கிய உள்ளங்கள் ஆறுதல் அடைய சமுதாயத்தில் தெய்வீகம் உண்டாக அவர் ராஜ்யம் கட்டப்பட அதிசயமானவோசனை கர்த்த நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை. அதிசயமானவர் ஆலோசனை கர்த்த நடத்துவார் உன்னை என்றும் உன் வாழ்வின் இறுதி வரை.